கொரோனா தடுப்பு பணியில் ஆசிரியர்களை பயன்படுத்த தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கொரோனா பரவலை தடுக்க தொற்று பாதித்தவர்களை வீட்டில் தனிமைப்படுத்துவது போன்ற பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது இப்பணிகளில் சென்னை மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்களை ஈடுபடுத்துவது என முடிவு செய்து உத்தரவும் பிறப்பித்துள்ளது இதற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் தொடர்ந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் கொரோனா தடுப்பு பணியில் அனுபவம் இல்லாத இருநூறு ஆசிரியர்களை ஈடுபடுத்தும் சென்னை மாநகராட்சியின் திட்டத்தால் ஆசிரியர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தொற்று பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மாநகராட்சி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வாதிடப்பட்டது ஆசிரியர்கள் களப்பணிக்கு அனுப்பப்படுவது இல்லை என்றும் தன்னார்வலர் ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் மட்டுமே ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு அலுவல் ரீதியான பணி மட்டுமே வழங்கப்பட உள்ளதாகவும் உரிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் பயிற்சி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஆசிரியர்கள் என்பவர்கள் இயற்கையாகவே தலைமை பொறுப்பு கொண்டவர்கள் என்றும் இது இதுபோன்ற பேரிடர் காலத்தில் ஆசிரியர்களின் சேவையை நீதிமன்றம் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர் பேரிடர் காலங்களில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்றும் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படும் ஆசிரியர்களுக்கு போதிய பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டு வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது